இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறுவன நாளான ஏப்ரல் 6 தேதி தொடங்கி 14 தேதி வரை இந்தியா முழுவதும் இதுகாறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு ஆற்றியிருக்கிற பணிகளை பற்றி துறை வாரியாக அன்றாலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் நாட்டு மக்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஏப்ரல் 10 நாளான இன்று விவசாயத்துறையில் வேளாண் பெருமக்களுக்கு பாரத பிரதமர் இதுகாரம் செய்திருக்கிற திட்டங்களை பற்றி அதனால் ஏற்பட்டிருக்கிற பலன்களை பற்றி விளக்குகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்லுவதை விட குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய உற்பத்தி செலவுக்கு ஏற்ற விலை கிடைக்காமல் பெரும் கஷ்டத்திலே இருந்தார்கள். அந்த துன்பங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை நேரடியாக விற்பதற்கு வழிவகை செய்கிற வகையில் ஆன்லைன் வர்த்தகம் மட்டுமல்லாமல் விவசாய விளைபொருளுக்கான விலையை நிர்ணயம் செய்கிற உரிமை விவசாயிகளுக்கே ஆனது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் விவசாயிகள் ஓரளவிற்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருந்தும் வறட்சியால் சில பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிற காலங்களிலெல்லாம் விவசாயிகள் தங்களுடைய அடுத்த கட்ட பயிருக்கு அல்லது அடுத்த போகத்திற்கு விவசாயம் செய்ய முடியாமல் மூலதனம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காகத்தான் நேரடியாக அவர்களுக்கு அவர்கள் கையிலே பணம் போய் சேர்கிற வகையில் ஆண்டுக்கு 6000 ரூபாய், அதை 3 தவணையாக ஒவ்வொரு ஆண்டு 3 தவணையாக பிரித்து 2000 2000 என்று இதுவரை 10 தவணைகள் ஒவ்வொரு விவசாயிக்கும் 20000 ரூபாய். ஏறத்தாழ இந்தியா முழுவதும் 75 லட்சம் விவசாயிகள் அதனாலே பயன்பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பயிர் இன்சூரன்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டிலே மட்டும், இந்தியா முழுவதும் இருக்கிற கணக்கை சொல்லுவதை விட தமிழ்நாட்டிலே மட்டும் மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுகிற இவர்களுக்கு தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மட்டும் பயிர் இன்சூரன்ஸிலே மட்டும் இன்றைக்கு 7846 கோடி ரூபாய் விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும். ஆக அதுபோன்று பல்வேறு நல்வாழ்வு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு தான். பாரதிய ஜனதா கட்சி பெருமையோடு இன்றைக்கு எங்கள் அரசு இதை செய்கிறது என்று தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற அந்த யோகியதையுள்ள அரசாக எங்களுடைய மத்திய அரசு இருக்கிறது. கூட்டுறவு துறைகளில் நடைபெறுகிற அக்கிரமங்கள் ஊழல் இவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக நேரடியாக அவர்களுக்கு பலன் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா முழுவதும் இருக்கிற கூட்டுறவுத்துறையை மத்திய அரசு ஒருங்கிணைத்து அதுவும் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களுடைய அவருடைய தலைமையிலே இந்த கூட்டுறவுத்துறை இயங்குவதற்கு அந்த அமைச்சகத்தின் கீழே கூட்டுறவுத்துறை கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு அதை நவீனப்படுத்துகிற பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு இன்னும் ஓராண்டு கால இடைவெளிக்குள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் கிராமப்புறத்தில் இருக்கிற பிஎஸ்சிபி என்று சொல்லப்படுகிற பிரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டிகளெல்லாம் நல்ல முறையில் இன்றைக்கு நட்டத்தில் இயங்குகிற அல்ல கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி அதெல்லாம் அதில் நடைபெறுகிற ஊழல்கள் அதில் நடைபெறுகிற தவறுகள் இதனாலே அடுத்த கட்டம் இயங்குவதற்கு வழி இல்லாமல் எல்லா கூட்டுறவு சங்கங்களும் மூடப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. இவையிலையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சீரமைத்து நல்வழிப்படுத்துகிற முயற்சியிலே மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்கே இருந்து போய் கேரளாவில் போய்
அங்கே நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே சொல்லுகிறார், கூட்டுறவுத்துறை எல்லாம் ஒன்றாக சேர்த்து தங்கள் கீழே கொண்டு வந்து அதிகாரம் செலுத்த மத்திய அரசு விரும்புகிறது, அதிகார வெறியோடு பாஜக செயல்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரை பார்த்து நாங்களும் திருப்பி கேட்க முடியும், இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் தேர்தலெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்பு, மேயர்கள்லாம் பொறுப்பேற்றதற்கு பின்பு, நகராட்சி தலைவர்கள்லாம் பொறுப்பேற்றதற்கு பின்பு, எதற்காக சொத்து வரியை தமிழக அரசு ஏற்றுகிறது? எதற்காக சொத்து வரியை தமிழக அரசு ஏற்றுகிறது? அங்கே மாநகராட்சி, நகராட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், மாநகராட்சி மன்றங்கள் இருக்கிறது, நகராட்சி மன்றங்கள் இருக்கிறது, அவர்கள் தீர்மானம் போட வேண்டும், அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அதிகாரம் செலுத்துகிறது என்று மத்திய அரசை பார்த்து கேட்கிற போது உன்முதுகிலே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர், கொஞ்சம் நிதானமாக பேசுவது நல்லது. காரணம், தாங்கள் செய்கிற தவறுகளை ஏதோ எல்லா காரணங்களும் மேலும் மத்திய அரசு மீதே திருப்பி திருப்பி விட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று கருதக்கூடாது. நீங்கள் எதற்காக இப்பொழுது ஒவ்வொரு மாநகராட்சிக்கு நிர்வாகம் இருக்கிறபோது, அதுவும் சொல்லப்போனால் எவ்வளவு செலவு செய்து அந்த மாநகராட்சி நகராட்சிகளுக்கெல்லாம் பதவிக்கு உங்கள் ஆட்கள் தான் வந்திருக்கிறார்கள் பெரும்பகுதி. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்காமல் சொத்துரியை ஏற்றுகிற அதிகாரமாக இருந்தும் குறைக்கிற அதிகாரமாக இருந்தாலும் அவர்களிடம் விடாமல், எதற்கு நிதிநிலை அறிக்கை நேற்று வரவு செலவு திட்டம் மாநகராட்சி எதுக்கு போடுகிறது? அதற்கு 4 நாட்களுக்கு முன்னாலே வரி உயர்வு என்று தமிழக அரசு அறிவிக்கிறது என்றால் மாநகராட்சிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆக இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இதை கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்துகிற, கூட்டுறவுத்துறைக்கு நேரடியாக நிதி வழங்கி, தற்போது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது நபார்டு மூலமாக கூட்டுறவுத்துறைக்கு ஏற்கனவே பணம் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த பணத்தை எல்லாம் தவறாக இன்றைக்கு வழிநடத்துகிற மாநில அரசுகள் வழிநடத்துகிறது. அதை சீரமைப்பதற்காகத்தான் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையை மத்திய அரசு தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர முயற்சிக்கிறது. இப்படி இருக்கிற போது அதை குறை கூறுவது முதலமைச்சருக்கு நல்லதல்ல, அது விவசாயிகளுக்கு விரோதமாக போய் சேர்ந்துவிடும். ஆக அவர் அதை பேசிய பேச்சை கொஞ்சம் திருப்பி பார்த்து இதை பேசியது தவறு என்று அவர் உணர வேண்டும். உடனே அங்கே வண்டியில் சரி சரி சொல்லு சொல்லு இல்லை தம் இப்போ அது ஒட்டுமொத்தமான நிகழ்வு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது திடீரென்றிருந்த வரி உயர்வுக்கு காரணமே, என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அது இந்த நடந்து முடிந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இந்த தேர்தலில் திமுக அரசு சார்பிலும் சரி, திமுக கட்சி சார்பிலும் சரி, நின்ற வேட்பாளர்கள் சார்பிலும் சரி, ஒட்டுமொத்தமாக செலவு செய்யப்பட்டிருக்கிற தொகை 15,000 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கு செலவழித்திருக்கிற தொகை 15,000 கோடி ரூபாய். அதனால தான் ஒரு வாக்குக்கு, ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய், 5 வாக்குகள் இருந்தால் 10,000 ரூபாய் என்ற நிலைப்பாட்டையெல்லாம் எடுத்து இந்த தேர்தலை நடத்தினார்கள். இப்பொழுது செலவு செய்த பணத்தை திருப்பி எடுக்க வேண்டும். அதுக்கு நகராட்சியாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் திட்டங்களை போட வேண்டும். திட்டங்களை போட்டு அது மக்களுக்கு போய் சேருகிற, அதை செலுத்துகிற இடத்திலே தான் இவர்கள் கமிஷன் வாங்க முடியும். ஆக கமிஷனுக்காக திட்டம் போட்டாக வேண்டும். அப்படி திட்டம் போடுவதற்கு பணம் வேண்டும். அதற்கு பணம் வேண்டும் என்பதற்காக, அதில் இவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக, அதற்காக இன்றைக்கு நாட்டு மக்கள் மீது வரி விதிப்பு. ஒருவேளை சொல்லுகிறார் 83% மக்கள் இதனாலே பாதிக்கப்பட மாட்டார்கள். என்ன கணக்கு வைத்து சொல்லுகிறார்? வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுடைய கணக்கெல்லாம் வைத்து சொல்லுகிறார். வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்கள், சாதாரண நிலையில் இருக்கிறவர்கள். அவர்கள் வாடகை வீட்டில் இருப்பதால் அவருக்கு வரி உயர்வால் பாதிப்பில்லை என்று சொல்லுகிற தன்மை இருக்கிறதே, இது ஒரு முட்டாள்தனமான வாதம். காரணம், சொத்து வரியை ஏற்றுகிற போது ஓனர்ஷிப்பில் ஓனர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் பணத்தை கட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. எங்கேயிருந்து வாங்குவார்கள் மீண்டும்? இப்பொழுது 1,500 ரூபாய் வாடகை கொடுப்பவரிடமிருந்து 500 ரூபாய் வரி ஏறி போச்சு, ஆகவே நீங்கள் 500 ரூபாய் அதிகம் கொடுங்க, 2,000 ரூபாய் வாடகை கொடுங்க. நான் சாதாரண நிலையில் சொல்கிறேன், 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குறவங்க மேலே 2,000 ரூபாய் சேர்த்தி 12,000 கொடுங்க, இல்லை 5,000 ரூபாய் சேர்த்து 15,000 கொடுங்க என்று வாடகை வீட்டில் இருப்பவர்கள் மீது கூட இது உயர்வைத்தான் கொண்டு போய் சேர்த்தும். அது நிச்சயமாக இன்னும் பல இடங்களில்
இன்னும் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போவே வடை உயர்த்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக அது போன்ற சூழ்நிலை உருவாகும். இந்த அதைத்தான் நாங்கள் படிப்படியாக சொல்கிறோம். இது இன்னும் சொல்லப்போனால் நகர்பாலிகா சட்டத்தில் நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே 73வது பிரிவுலேயே மாநகராட்சி நகராட்சிகளுக்கு வரி விதிப்பு அதிகாரமெல்லாம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு இப்பொழுது மாநில அரசு தன்னிச்சையாக இது செயல்பட்டுருக்கு. என்ன காரணம்? எல்லா மாநகராட்சி நகராட்சிகளையும் பின்னிட்டு தீர்மானங்களை நிறைவேற்றிக்கலாம். அரசாங்கம் போட்டிருக்கிற இந்த வரி விதிப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு வரியை சேர்த்து என்டாஸ்மெண்ட்டு, அதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விடலாம் என்ற அந்த மூல நோக்கத்தோடு தான் இந்த தவறை செய்கிறார்கள். இந்த தவறை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. விரைவாக எங்களுடைய மாநில தலைவர் வந்தபடினா அவரோடு கலந்து பேசி சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்தியா பூரா ஒரு முடிவுகள் எடுத்திருக்கிற போது ஒரு அரசாங்கம் எல்லா விஷயத்துலேயுமே தான் ஜிஎஸ்டிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் என்ன நீங்கள் எதை வசூ அவன் உண்டு கட்டுனா கூட கட்டுனா போது அவன் மூலப்பொருள் வாங்குகிற போது இல்லை மூலப்பொருள் வாங்கு இல்லை இல்லை மூலப்பொருள் வாங்குகிற போது அதே இவர்கள் வந்து வேறு ஒரு பொருளுக்கு வாங்கும் போது ஜிஎஸ்டி வந்து அதை வந்து இவங்களுடைய இவ்வளோ இந்த ஆண்டு 15,000 ரூபா ஜிஎஸ்டி கட்டிருக்காங்கன்னா வேற ஒரு நிகழ்வுகளை இது அக்கௌண்ட்லேயே அவங்க சரிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை அவன் கட்டிட முடியும். இந்த அன் அக்கௌண்ட்டில் நடத்துகிறவங்களுக்கு தான் இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு பாதிப்பாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லா செலவினங்களையும் அக்கௌண்ட்லேயே நடத்துகிறவங்களுக்கு இது நல்ல பலனளிச்சிருக்கு. நல்ல தொழில் செய்கிறவங்க பூரா அது நல்லா தான் இருக்கான். கெட்ட தொழில் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி எல்லோரும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட், அது விட்டுக்கு விவசாயிகள் பிரச்சனை மட்டும் விவசாயிகள் பிரச்சனைக்கு வாங்க. இல்லை இல்லை விவசாயிகள் பிரச்சனைக்கு வாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் வர்த்தகம் வந்து நுகர்வோருக்கு மட்டும் மேம்பட்டுக்கிட்டு இருக்குல்ல. இப்போ என்ன எல்லாமே வந்து எல்லாம் வீட்டிலே இருந்து காய்கறி கூட வாங்கிக்கிறாங்க, வீட்டிலே இருந்து உணவுப் பொருள் வாங்கிக்கிறாங்க. அது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அதே வந்து விவசாயி வீட்டிலேருந்து விற்கிறதுக்கு வழிவகை செய்யணும். அதுதான் இது அந்த ஆன்லைன் வர்த்தகம் தானே தவிர நீங்கள் வாங்குகிற பொருள் நுகர்வோர் பொருளுக்கு மட்டும் அது மாதிரி பண்ணிவிட்டு இல்லை பெரும் முதலாளிகளுக்கு உதவி செய்யறதுனா இப்போ 75 நீங்கள் பட்டியல் அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் கவுந்து படுத்துக்கிட்டு போய் துபாயில் போய் இந்த மாலுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. மால் வந்து என்ன இதா? அது சிறு விவசாயிகள்லாம் பாதிக்காதா? சிறு வியாபாரிகளை பாதிக்காதா? என்ன பேசுகிறீங்க? எதுக்கு போய் அவர் நான் 1,000,000,000,000 வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்ன வாங்கிட்டு வந்தார் எதுக்கு? என்ன அதான் முதலீடு எதுக்கு எது மால் வந்து சிறு வியாபாரிகளை பாதுகாக்க போதா? சிறு இந்த நாட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் பாதுகாக்க போகிறதா? நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்களே ஆன்லைன்னு நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னீங்கள அதே பாயிண்டில் வர்றேன். எதுக்காக அதே தான் நாங்களும் சொல்கிறோம். இல்லை அதே தான் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்கிறது நல்லது. தேவைப்பட்டால் வாங்கிக்கிறதுக்காக வியாபாரி விவசாயிகள் நேரடியாக விற்பதற்கு சுமோட்டோ கம்பெனி இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிகள் வந்திருக்குல்ல அவங்களுக்கு நேரடியாக கொடுக்கறதுக்கு விவசாயிகளுக்கு தயாராகிறான். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் சொல்கிறது தான் எப்படி உங்கள் முதலமைச்சர் போய் என்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் முதலமைச்சர்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் போய் எப்படி மாலை கொண்டுக்கிட்டு வந்து இங்கே விட்டு மக்களுக்கெல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரோ, இங்கே இருக்கிற விவசாயிகளையெல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரோ, இங்கே இருக்கிற வியாபாரிகளெல்லாம் காப்பாற்றுறேன் இவ்வளோ பெரிய முதலீடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதே மாதிரி தான் அது. நாங்கள் அடுத்தது தம்பி ஒரு நிமிஷம் சொல்லு தம்பி ஒரு நிமிஷம் இந்த ப்ரெஸ் மீட் வந்து குறிப்பாக வந்து பிரதமரின் விவசாய திட்டங்களுக்காக தான். அண்ணன் வந்து அந்த சப்ஜெக்ட் பேச விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சைவர்ட் பண்ணாதீங்க அண்ணன், நீங்கள் அது விவசாயத்தை கம்மி பண்ணு. இல்லை இல்லை விவசாயத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இன்றைக்கி
இதுகாரம் இல்லாத அளவிற்கு. ஏன் வந்து நீங்கள் மூணு விவசாய வேளாண் சட்டங்களை கூட அங்கே இருக்கிறவங்க தான் போராட்டினாங்க, ஏன் மற்றவங்களால் போராடலை அப்படின்னு கேட்டால், ஏன் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய வலு சேர்க்கலை, ஏன் போராடலைங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற விவசாயிகள் ஏற்கனவே அந்த நிலைப்பாட்டோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த பலன் எடுக்கிறது, நாங்களே பலமுறை தீர்மானம் எடுத்து திமுகவுடைய விவசாய நிதி செயலாளராக இருந்து தீர்மானம் போட்டிருக்கோம். இந்த மூணு வேளாண் சட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் வந்து மாநிலம் மட்டும் மாநிலம் இருப்பதற்கு என்ன எல்லா உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் போட்டிருக்கோம். அதுதான் சட்டமாக வந்தது. ஆக அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்க அத்தனை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது தொடர்ந்து பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறது பாரதிய ஜனதா அரசு. ஆக இந்த நிலையில் இன்றைக்கும் இன்னும் அடுத்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, அடுத்த ஆண்டும் சரி, இப்போ கூட்டுறவுத்துறையை எதுக்கு சீரமைக்கணும்னா அது மூலமாக தான் விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் கொடுக்க முடியும். அது வந்து அது பூரா இன்றைக்கி நலிஞ்சு போயிருக்கு, சீரழிஞ்சு போயிருக்கு. அதை ஒழுங்குபடுத்துகிற வேலை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இப்போவே அது இல்லை இல்லை இல்லைப்பா, இல்லை நான் ரொம்ப நன்றி கொள்ள இல்லை. கிராமங்கள் ஆமாம் அது அது உண்மைதான். கிராமங்கள் அளவில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதில் நாங்கள் முனைப்பாகத்தான் இருக்கிறோம். அதுக்காக தான் எதுக்காகன்னா, இப்போ நடக்கிறதே என்ன, இப்போ ஊராட்சியில் மாநில அரசினுடைய நிதியிலே நடக்கு. இப்போ வந்து இப்போ வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கறது மாநில அரசு 10 பைசா கொடுக்கா, ஆனால் லஞ்சம் வாங்குறது மட்டும் கவுன்சிலர் போய் வாங்குகிறான் ஒவ்வொரு வீட்டுக்கும். இப்போ வந்திருக்கிறோம் பூரா, இப்போ வந்து 10 நாள் 1 மாதம் கூட ஆகலை. நான் தான் கணேசன் கொடுக்குறேன், கூட 2000 ரூபா கொடுக்குறான். ஆனால் பைப்புலேருந்து ஒற்ற பசமூடும் கூட மத்திய அரசு தருது ஜல்ஜீவன் திட்டத்தில். அதில் போய் பணம், கிணறு வெட்டுறதுக்கு 8 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாங்க, கிணறு வெட்டுறதுக்கு 8 லட்சம் ரூபா, சீரமைக்கிறதுக்கு 8 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதில் 2 லட்சம் ரூபா கேட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு ஒன்றிய செயலாளர் கேட்டு ஒரு பெரிய தகராறு ஆயிருக்கு. அது பெரிய தகராறாகி கலெக்டர் அதுக்கப்புறம் வந்து நியாயம் பேசி அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை 2 லட்சம் ரூபா கொடுத்தா தான் கொடுப்போம். அதேமாதிரி நகர்ப்புறத்தில் வீடு கட்டும் திட்டம், நகர்ப்புறங்களில் வீடு கட்டுகிற திட்டத்திற்கு பெண்களுக்கு மகளிருக்குன்னு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாரு உடனே இங்கிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர். இனிமேல் பெண்களுக்கு நாங்கள் நேரடியாக வீடு மகளிர் தின தண்ணிக்கு அவர் இந்தியா பூரா அறிவிக்கிற பணம் கொடுக்குறவர் அவர், வீடு கட்டுறவர் அவர். ஆனால் அதிகாரிகள் செயல்படுத்துகிற அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, சிலம் கிளியரன்ஸ் போர்டு அது ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணி. ஆக அவங்க செயல்படுத்துகிறாங்கன்னு ஒன்று 10 பைசா இவங்க மாநில அரசு கிடையாது, மத்திய அரசுடைய முழு நிதி. அதில் யார் யாருக்கு வீடு வேணும் இவன் லிஸ்ட் எழுதி கொடுத்து எம்எல்ஏக்களும் கட்சிக்காரங்களும் லிஸ்ட் எழுதி கொடுத்து அவங்கள கொடுத்தோன்னு லிஸ்ட் எடுத்து கொடுக்கிட்டோம், பரிந்துரையாளர்கள் பரிந்துரைக்கிட்டோம். ஆனால் அவங்ககிட்ட போய் 20,000 கொடு 50,000 கொடு வசூலிச்சா அவன் என்ன செய்வான், இவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணது அதை திருப்பி வாங்கணும், அதான் செய்கிறான். ஆமாம் கண்டிப்பாக, ஏன் கேளுங்க, இல்லை கண்டிப்பாக நான் நிச்சயமாக அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா விஓ டிரான்ஸ்ஃபர் இப்போ வந்து 3 லட்சம் ரூபா இப்போ ரேட்டு. அதில் தான் ஒருத்தர் நடராஜன் ஒரு ஆஃபீஸர் வச்சுக்கிருக்கான், அதுதான் அந்த உதாரணம் இருக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸர் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃபீஸில் போய் 37 லட்சம் ரூபா பணம் இல்லைனாங்களே, எப்படி நோட்டு அடிக்கிற மிஷின் எடுத்துகிட்டு போனால், நோட்டு அடிக்கிற மிஷின் இல்லை நோட்டு என்ற மிஷின் எடுத்துகிட்டு போனாங்களா எப்படி? அப்புறம் என் கண்ணப்பனுடைய போர்ட்ஃபோலியோ மாத்துறீங்க, நாங்கள் போய் கவர்னரை பார்த்துட்டு வந்த உடனே எதுக்கு மாத்துறீங்க, என்ன காரணம்? அவர் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் மொத்தமாக கொடுத்துட்டேன், நான் திருப்பி வாங்கணுமா, மாதம் மாதம் வாங்க இஎம்ஐ கேட்குறான், என்ன நான் எப்படி மாதம் மாதம் கட்டுறேன், எல்லா மந்திரியும் மாதம் மாதம் கப்பம் கட்டுறான். இப்போ எக்ஸல் ஷீட் போட்டுக்கிட்டு வசூல் பண்ணுறான், ஒவ்வொரு மந்திரி அலுவலகத்துலேயும் ஒரு பிஏ வச்சு இன்றைக்கி என்னென்ன பேப்பர் வருது, இன்றைக்கி என்னென்ன டெண்டர் விடுது, எவ்வளோ எவ்வளோ பணம் வருது அப்படின்னு நேராக வாங்கிட்டு போயிடுறாங்க. மந்திரி கிடைக்கல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீ கண்ணப்பன் பிரச்சனை. அதனால் விஓவை வாங்குறான்னா அவன் டிரான்ஸ்ஃபருக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தான் வந்திருக்கிறான், அவன் வாங்குறான். தாசில்தார் வாங்குறானா 5 லட்சம் ரூபா உங்களுக்கு வேறு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய வரலாற்றில் பார்த்தீங்களா, ஒரு ஆர்டிஓ டிரான்ஸ்ஃபருக்கு 25 லட்சம் ரூபா ஒரு ஆர்டிஓ
டிரான்ஸ்ஃபருக்கு 25 லட்சம் ரூபா வாங்குறான், வாங்கி தான் பிடிச்சிருக்காங்க. வேற இல்லை, அவர் கேட்டிருக்கிறது அவர் நான் தான். ஆனால் அவர் ஒன்று சேர்ந்து தெரிஞ்சுக்கணும், அதாவது அவர் ஆட்சி மொழி அலுவல் மொழி குழுவினுடைய தலைவர், அலுவல் மொழி குழுவினுடைய தலைவராக இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் இருக்கார். அந்த அலுவல் மொழி கூட்டத்தில் பேசுகிற போது அவர் சொல்கிறார், இந்த நிலை வர வேண்டும். அவர் ஜியோ போடல, அரசாங்க ஆணை பிறப்பிச்சிடல, ஒரு எந்த மொழியும் ஒரு பிரச்சாரத்தில் நாம் போகும்போது நாம் என்ன பேசுகிறோம், தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும், இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும். நாம் பேசுகிறோம்ல தமிழ் வளர்ச்சி கூட்டங்களில் போய் பேசுகிற மாதிரி, அது மாதிரி அவர் அவருடைய கருத்தை சொல்கிறார். அது அவருடைய கருத்து, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மத்திய அரசினுடைய முடிவு இருக்கட்டும், இல்லை இருக்கட்டும், நாங்கள் வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வரட்டும், அதாவது மொழி பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை என்ன உறுதிமொழி இருந்தோ அந்த உறுதிமொழி இன்றைக்கும் இருக்குது, அதில் மாற்றம் கிடையாது. அவங்களுக்கு வேணுங்கிறவங்க கற்றுக்குங்க, அது வேண்டாததையும் விட்டுருங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ ஒன்று வந்துடலையே, எல்லாத்துக்கும் ஆர்டர் வந்துடலையே, நீங்கள் வந்து இந்தியில் தான் எழுதணும், இந்தியில் தான் ஃபைல் அனுப்பணும் அப்படின்னு முதலமைச்சர் இந்தியில் தான் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த 14 அம்சம் கோரிக்கை கொடுத்தாரில்ல, அந்த மாதிரி இந்தியில் தான் கொடுக்கணும், கொடுத்தா தான் வாங்கிக்கணும்னு என்றைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. அது இல்லை இல்லை, அவர் ஆங்கிலத்தானே கொடுத்துட்டு வந்தார், விடுங்க அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் என்ன, இப்போ முதலமைச்சர் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்தார், அவர் இந்தியில் கொடுத்தாரா, இந்தியில் கொடுத்தா தான் வாங்குவோம்னு சொன்னாங்களா, அதாவது செக்ரட்டரிஸு கிடையாதுல்ல, ஆங்கிலத்தில் கொடுத்தா வாங்கிட்டார்ல, அதை பற்றி உடனடி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காருல்ல, அதுதான். சீனாக்காரன் என்ன கட்டிருக்கிறான், நீங்கள் அதுக்கெல்லாம் அந்த வியாக்கியானத்துக்கெல்லாம் போக வேண்டாம், வேறு அது அவசியம் கிடையாது. சீனா ஆங்கிலம் கற்றுக்கிட்டனால தான் வந்து வல்லரசாக இருக்கா, ரஷ்யா ஆங்கிலம் கற்றுக்கிட்டதா, நமக்கு ஆங்கிலம் பிடிக்கும். ஒரு நீண்ட காலம், ஒரு 700-800 ஆண்டு காலம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே நாம் இருந்துட்டோம், இந்த நாடு ஒழுங்கடிச்ச போது. அதுக்கு முன்னாடி அவுரங்கசீப் காலத்தில் உருது தான் பெருசாக பேசப்பட்டது, அவுரங்கசீப் காலத்தில் உருது ஆட்சி மொழியாக இருந்தது. அப்புறம் வந்து அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் ஆங்கிலம் ஆட்சி மொழி, அதனால் நிறைய பேர் கற்றுருக்கோம், தப்பு இல்லையே. அவர் வியாபாரத்துக்கு அவர் சொல்கிறாருங்க, அவர் வியாபாரத்துக்கு அவர் சொல்கிறாரு, அவர் இருக்கக்கூடிய வியாபாரத்துக்கு அவர் சொல்கிறாரு. அவர் ஆங்கிலம் அவர் இப்போ அவன் இது அமெரிக்காவில் வந்து என்ன மொழி, ஆங்கிலம் தானே, அவனுக்குன்னு ஒரு மொழி இருக்கா, அவனுக்குன்னு அவன் சொந்த மொழி ஏதாவது இருக்கா, கிடையாது. அவன் பூரா வந்து வந்தேரிகள் தான், அந்த நாடே வந்தேரிகள் நாடு, எல்லாம் போய் சேர்ந்தவன், வேலைக்கு போனவன், இல்லாட்டி போனவன், புழைக்கு போனவன் அவன், அவனுக்கு ஆங்கிலம் தான் அங்கே அவன். அதனால் அந்த நாட்டில் வந்தாலும் அவர் வந்து ஒரு சிஇஓவாக இருக்கார் ஒரு கம்பெனிக்கு, அவருக்கு ஆங்கிலம், ஆங்கிலத்தில் தான் எல்லாமே வருது, அதனால் அவர் சொல்கிறாரு ஆங்கிலம் தான் வேணும். ஏன் பிஜேபி ஆட்சி செய்யாத மாநில, ஆட்சி செய்கிற மாநிலத்தில் கொண்டு வந்தேன்னா, ஆட்சி செய்கிற மாநிலத்தில் கொண்டு வந்துருக்குறோமா, பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலத்தில் கூட பேச்சு, பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்களில் இதை அரசியல் செய்கிறார்கள், அவ்வளோதான் என் கருத்து. இதுக்கு பதில் என்னென்னா, அவங்க அரசியல் செய்யலை, பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்கள் இதை வைத்து கொண்டு. இப்போ சொத்து வரியை பற்றி நாடு முழுவதும் பற்றி எரியுது, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கா, இதுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும், யாராவது எதாவது பேசுவாங்களான்னு. நான் கூட இப்போ சொன்னேன்ல, இப்போ அந்த எண்ணத்துக்கு வந்து மால் கொண்டு வந்தாருன்னு கொஞ்சம் வேகமாக பேசுனேன்ல, அது 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 அடுத்து அதை அரசியல் பண்ணலாம், பண்ணால் வேறு மாதிரி போகணுங்கிறதுக்காக. அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், இல்லை 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 அதுக்கெல்லாம் நான் மேலே சொல்லி மேலே கேட்டுங்க, இல்லை 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 அதுக்கு சுப்பிரமணிய சாமியுடைய, இல்லை இல்லை வேண்டாங்க வேண்டியதில்ல, சுப்பிரமணிய சாமியுடைய, இல்லை இல்லை சுப்பிரமணிய சாமி எல்லாம் ஒரு வளர்ந்த, இல்லை இல்லை சுப்பிரமணிய சாமி ஒரு வளர்ந்த நிலையில் உள்ளவர், நீண்ட கால அரசியல் அனுபவம் பெற்றவர், அதனால் அவருக்கு சொல்கிற பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ரைட், விட்டுருங்க கம்பாரிசனே விட்டுருங்க. இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்னு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் நேராக ஸ்டாலின் தான், இல்லை இல்லை எனக்கு ஸ்டாலின் தான், ஸ்டாலின் என்னென்ன சொல்கிறாரு எது சொல்கிறார் கேளுங்க, பதில் சொல்கிறேன்.
சொல்லுங்கள் அதை. அப்போ அப்போ நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள், எங்களுடைய பற்றாக்குறை எங்க இல்லை, எங்களுக்கு வழி இல்லை அதனால் பண்ணுறோம். ஏன் மத்திய அரசு நிதிக்குழுவில் சொல்லிச்சின்னு சொல்கிறீங்க? இல்லை நிதிக்குழுவில் சொல்லிச்சின்னு ஏன் சொல்கிறீங்க? அதை ஏன் போய் அந்த மாதிரியான பசப்பு வார்த்தைகள் உங்களுக்கு எதுக்கு? ஏன் நீங்கள் டைவெர்ட் பண்ணுறீங்க? எதுக்காக டைவெர்ட் பண்ணுறீங்க? நாங்கள் தான் போட்டோம் வரி, சொல்லு. நீ தான் போடுறேன்னு சொல்லு. எதுக்கு பாஜக மீது ஒரு திணிப்பு? நீ இந்த திணிப்பு வரி உயர்வே கூடாதுங்கிற எங்களுடைய அபிப்பிராயம். எதில் சொல்லுங்க? பெட்ரோல் வாங்க, அதுக்கு தான் விஷயத்துக்கு வந்தேன். இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு பெங்களூருக்கு போங்க. சென்னையில் என்ன விலை, பெங்களூரில் என்ன விலை? இப்போ கேளுங்க, இப்போ 10 ரூபா. இப்போ இன்னைக்கு டைவெர்ட் பண்ண இன்னைக்கு 10 ரூபா குறைவு. ஆக இன்னைக்கு 10 ரூபா குறைவு. ஏன் அது குறைக்க முடியல உங்களால்? ஏன் ஜிஎஸ்டி உங்களை நீங்கள் ஜிஎஸ்டிக்கு வாங்க, நீங்கள் ஜிஎஸ்டியில் வாங்க, உங்களுக்கு இன்னும் குறைய போகுது. உங்களை ஆறு வேண்டாங்கிற மொத்தம் முழுக்க மத்திய அரசுக்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் நீ நாங்கள் போடுறது 16 ரூபா வரி, நீ போடுறது 54 ரூபா வரி, மாநில அரசு போடுறது எவ்வளோ வரி? நீங்கள் தெரிஞ்ச இன்னுமே போர்டு போடுங்க. மத்திய அரசு போடுற வரி எவ்வளவு, மாநில அரசு போடுற வரி எவ்வளவு போடுங்க. ஒவ்வொரு பங்குலையும் வைங்க. மாநில அரசினுடைய வரி எவ்வளவு? ஒரிஜினலாக மத்திய அரசு ஒரு மாநிலத்துக்கு பெட்ரோல் கொடுக்குற போது எவ்வளோ கொடுக்குது, ஒரு லிட்டர் என்ன விலை? அதே மாதிரி டீசல் என்ன விலை? அதெல்லாம் மத்திய அரசு போடுகிற வரி, மாநில அரசு போடுகிற வரி போட முடியுமா? தைரியம் இருக்கா தமிழ்நாடு அரசுக்கு? ஆமாம் போடு போ. நீ சொல்லு, நீங்கள் எழுது, நீங்கள் இதில் கொண்டு வாங்கலாம். சரி வேறு சரி, உங்கள் நீங்கள் என்னென்ன காட்ட போகிறீங்க விடுங்க. ஒரே சொல்லுங்க, இது வந்து இந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் வாங்க, தனியாக வந்து ரெண்டு பேரும் நம்ம கருத்து வச்சுக்கலாம். எல்லோரும் இருக்காங்க, 30 ப்ரெஸ் இருக்கிற போது ஒரு ஆளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிங்க, 4 கேள்வி கேட்டிங்க, ரைட்டு. நீங்கள் வியாக்கியானா ஒரு கட்டுரை எழுதுங்க, ஒரு ஃபைனான்ஸ் கட்டுரை போயிட்டு பிஜேபி இதெல்லாம் தப்பு செய்யுது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அதை விட்டு எண்ணெய் போட்டுட்டு எழுதுகிட்டு இருக்காதிங்க. எந்த மீடியா தம்பி? எந்த மீடியாவாக இருக்கட்டும் கொடுங்க. இல்லை இல்லை கொடுங்க, எந்த மீடியாவாக இருக்கட்டும். கேளு கொட்டதாக சொல்கிறேன், சொல்லு. வா வா வா, இனிமேல் தான் கொடுக்க போகிறேன், நல்லா வாங்கினா. ஆனால் ஒன்று, நீ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது நாளைக்கு அது வரணும். இல்லை வரும், ஏன்னா நீ கேள்வி கேட்குறீங்கள. ஆனால் நான் சொல்கிறது வரணும், வரலைன்னா நீ மறுபடியும் என்கிட்ட எதுக்கும் கேட்கக்கூடாது. ஏன்னா நீ வியாபாரமாக கேட்குறேன்னு நினச்சிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, நான் பதில் என்னுடைய பதில் பல்ல பதில் வேகமாக இருக்கும். அந்த பதில் வேகமான பதிலை நீ போடணும். சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. அது என்ன தகராறுல நிறுத்திட்டு போகிறேன்னு சொல்கிறதா? அதுக்கு அது ஆரப்பா இருங்க, நீங்கள் இருங்க, பேசாமல் இருங்க. என்ன வேறு வரட்டும், அவர் கேட்கிட்ட தம்பி கேளு. ஆமாம், அவர் இன்றைக்கி கேளுங்க. அவர் வந்து அதான் என்ன காரணம்னா, அவர் வரி போடல, டேக்ஸ் அவர் போடலை, மாநில அரசு போடல. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ பெங்களூருக்கு அதே நிலை தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு உதாரணம் பக்கமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் பெங்களூருக்கு விலை நமக்கு 10 ரூபா வித்தியாசம், 10 ரூபா 42 காசு வித்தியாசம் டீசல்லி மட்டும் இன்றைக்கி. அதனால் உங்களுக்கு மாநில அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்கிறேன், வேறு வண்டிலையும் வேண்டாம். ஒவ்வொரு பங்குலையும் ஒவ்வொரு விலைப்பட்டியல் போடுறோம்ல, விலைப்பட்டியல் போடும்போது உண்மையான விலை, அதாவது கச்சா எண்ணெய் வாங்கிறது அனுப்புகிற மத்திய அரசு அனுப்புகிற விலை, டீசல் விலை, அதில் மத்திய அரசு போட்டிருக்கிற வரி, மாநில அரசு போட்டிருக்கிற வரி, பட்டியல் போடுங்க, பட்டியல் போடுங்க பார்க்கலாம். போட மாட்டாங்க. இல்லை கமிட்டி, அதாவது கண்டிப்பாக நடந்தது.
அது இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. பல ஆண்டுகளாக இப்போது தான் அதுக்கு வந்து ஒரு வரைமுறைக்கு வருது, அது அதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்னு சொல்லி போட்டு இன்கம் டேக்ஸுக்கு கூட ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் இப்போ இங்கே வந்து ஒரு மீடியா நடத்திக்கிட்டு இருப்பார், அங்கே மீடியா நடத்திக்கிட்டு இருக்கிறவரை அவர் ஊரில் ஒரு 40 ஏக்கர் 30 ஏக்கர் நிலம் வச்சுருப்பார், அவர் மொத்தமாக அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு போட்டு அவர் ஒரு வர வச்சுட்டு போயிருப்பார். இப்போ அப்படி கிடையாது, ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ தான் வருமானம் வரும். அதனால் நீ எத்தனை ஏக்கர் வச்சுருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ தான் ஆண்டுக்கு வருமானம் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு வரையறைக்கு இப்போ கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி அந்த வரையறை இல்லை, அதனால் அப்படி இருந்தது. அதை இப்போல்லாம் நீ எவ்வளோ நாள் பண்ண மறுபடியும் திருப்பி ரிவர்ஸுக்கு போக முடியாது. இது காங்கிரஸ் சர்க்கார் நடந்தது, அதுக்கு முன்னாடி எங்கள் சர்க்கார் இருந்தது, நாங்களும் தான் வாஜ்பாய் சர்க்கார் இருந்தது, அது மாதிரி ஒவ்வொரு சர்க்கார் அதே மாதிரி பல கட்சிகள் சேர்ந்த சர்க்கார்லாம் இருந்தது. இது நாள் வரை அது வரையறைக்கு வரல, இப்போ வரையறைக்கு கொண்டு வர்றாங்க. தவறு நடந்திருக்கிறது உண்மை, நீங்கள் சொன்னது வந்து ஏற்கனவே தவறு நடந்திருக்கிறா, ஆமாம் தவறு நடந்திருக்கு, அந்த தவறை திருத்தறதுக்காக தான் இப்போது நடத்திருக்காங்க. இல்லை இல்லை, 8 வருஷமாக நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் வந்து அதை தெரிஞ்சு தான் இப்போ பண்ணுறாங்க. உடனடியாக பண்ண முடியல, அது ஏற்கனவே 75 வருஷமாக நடக்கிற விஷயத்த, 75 வருஷமாக நடக்கிற விஷயத்த இந்த 8 ஆண்டுகளை எங்கெங்கன்னா ஒவ்வொரு துறையாக தான் சீரமைச்சிட்டு வர முடியும். உடனடியாக கோபுரத்துக்கு போயிட முடியாது, கீழே அடித்தளத்தை ரிப்பேர் பண்ணி அடுத்த ஆமாம் அது 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 அதுக்கு அப்போ அது அந்த அதுக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது, அதுக்கு இதுக்கு தொடர்பு. இது நீண்ட நாளாகவே கமிட்டி வந்து நான் இருக்கும்போதே நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது 2015 இதுக்கான கமிட்டி போட்டாச்சு. நான் அக்ரிகல்ச்சர் கமிட்டியில் சரத்பாபர் அவர் கன்சல்டேட் கமிட்டி சேர்மனாக இருந்தார், அதில் இருந்தேன். 2015 அது கமிட்டி போட்டாச்சு. அந்த கமிட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தரமும் திருப்பி அவங்க ஆராய்ஞ்சி அவங்க ரிப்போர்ட் கொடுத்து இப்போ தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆல் பார்ட்டி எம்பிஸ் இருக்காங்க, அது வந்து இது ஒன்று பிஜேபி மட்டும் இல்லை 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 எட்டு வருஷமா இல்லைங்க, 75 வருஷமா பார்க்கல. நீங்கள் 8 வருஷமாங்கிற பாயிண்ட் அல்ல, இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் அதுதான் பாயிண்ட்டு, இப்போ தான் அதை வந்து இந்த இது இது கீழே கொண்டு வந்திருக்கோம். உதவ போகும்போது தான் உபத்திரம் என்னன்னு தெரியுது. முதல் கீழே இருக்கிறவங்களை இது நாள் வரைக்கும் உதவ போகல, இப்போ எல்லாருக்கும் உதவ போகிறாரு, எல்லோரும் ஆன்லைனில் வரணுங்கிறாரு, எல்லோரும் வியாபாரம் நீ இந்த வருஷம் இவ்வளோ நெல் தான் விற்றுன்னு சொல், என்ன உன் வீட்டு சாப்பாடு செலவுக்கு போக நீ இவ்வளோ நெல் விற்றுன்னு சொல், இவ்வளோ கரும்பு விற்றுன்னு சொல், இப்போ அதெல்லாம் இருக்குது. கரும்புக்கு வந்து மில்லுக்கு கொடுக்கறதுனால கணக்கு இருக்குது, இல்லை ஆண்டுக்கு இத்தனை வந்து எனக்கு வந்து 200 டன் இந்த வருஷம் கொடுத்தேன், 300 டன் கொடுத்தேன்னா அது கணக்கு இருக்குது. ஆனால் மற்ற பொருட்கள் விற்கிற போது அதான் அந்த இடைத்தரகர்கள், அதான் அந்த மண்டி பாலிட்டிக்ஸ், அதில் வந்து கணக்கு இல்லை வராது. எந்த விவசாயம் எவ்வளோ விற்றானு தெரியாது, எவ்வளோ உற்பத்தி பண்ணான்னு தெரியாது. அந்த மாதிரியான நிலைகள் தான் இப்போ அதெல்லாம் வருது. எட்டு வருஷமாக உதவ எடுக்கிற போது உதவுவதற்கான தயாராகி உதவி கொண்டு இருக்கிற போது தான் ஏற்பட்டிருக்கிற இன்னல்களில் இது ஒரு இன்னலாக இப்போ கருதப்பட்டு அந்த இன்னலை களைவதற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுத்து